அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட கிரியேஷன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் லேப்டாப் வந்து ஆன் ஆகுது பட் ஸ்க்ரீன் வரல, சம்டைம் பார்த்தீங்கன்னா பீக் வந்துடுது. ஸோ என்ன இதனால் என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிருந்தீங்க எனக்கு. இதுக்கு அதாவது நமக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி சரி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, லேப்டாப்பில் இந்த சவுண்ட் வர்றதுக்கு நீங்கள் ரேம் அதாவது பின் டாப் கட்டிக்கோங்க. இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லைனா B419 மற்ற எல்லா மாடலுக்கும் சேம் தான். ஸோ ரேமை கலட்டி க்ளீன் பண்ணி போட்டால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உண்மை தான். பட் ஆனால் இது 100% வந்து சாத்தியமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஸ்க்ரீன் வரல, பீப் சவுண்ட் வருது அப்படின்னா ரேமை கலட்டி க்ளீன் பண்ணிட்டு போடுங்க, இல்லை ரேமை வந்து மாற்றுங்க. ரேம் கம்ப்ளைண்ட் ஆகிருந்தாலும் இந்த இஷ்யூ வரும், ரேம் டேமேஜ் ஆகிருந்தாலும் இந்த இஷ்யூ வரும். ரேம் கலண்ட் இருந்தாலும் மாட்டிடுங்க, கழட்டிட்டு மாட்டுங்க, இஷ்யூ சால்வ் ஆகிரும். ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டருக்கு வரல, எல்லாமே சரி பண்ணி பார்த்தாலும் இதே இஷ்யூ மறுபடியும் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்றத நான் வழிமுறையை நீ சொல்கிறேன். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றதை நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அது என்னன்றது நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் உங்களுக்கு புரியாது. நான் பாருங்கள், புது ரேம் மாட்டியிருக்கேன். புது ரேம் வந்து என்னோடய லேப் மாட்டி நான் செக் பண்ணுறேன். நம்ம லேபில் இது நமக்கு சர்வீஸ்க்கு வந்த லேபு. ஸோ ஆன் பண்ணி நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பேட்டரி ஆனில் இருக்குது, பேட்டரி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள், கீழே இறக்கி உங்களுக்கு லாக் ஆயிரும். லாக் ஆயிடுச்சு செக் பண்ணிட்டு பேட்டரி இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிட்டு என்னோடய லேபை நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணுறேன். இந்த இஷ்யூ வந்து ஏதாவது ரேம் இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த இப்போ ஆன் ஆயிரும், நமக்கு டிஸ்பிளே மானிட்டரிங் வந்துடும் பாருங்கள். ஆன் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறதுனால இஷ்யூ வரத்தான் செய்யும் சம்டைம். பாருங்கள், பிசி ஆன் பண்ணிட்டேன், லேப்டாப் ஆன் பண்ணிட்டேன், லேப் ஆன் ஆன் ஆஃப் ஆகுது, ஆன் ஆயிடுச்சு. பீப் சவுண்ட் வரும் பாருங்கள், பீப் சவுண்ட் கேட்குதா? பீப் சவுண்ட் கேட்குது பட் ஆன் ஆகலை, டிஸ்பிளே வரல. இப்போ டிஸ்பிளே வரல. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வேறு ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. நீங்கள் உங்களோட பிசியை பிரிக்க தெரிஞ்சால் ஃபுல்லாக பிரிச்சுட்டு, அதாவது மதர் போர்டில் இருக்க ப்ராசஸரை ரிமூவ் பண்ணி, ப்ராசஸருக்கும் நம்ம ப்ராசஸர் ஹீட்டிங் ஃபேனுக்கும் அதாவது கூலிங் ஃபேனுக்கும் இடையில வந்து ஒரு வந்து உங்களுக்கு ஒரு பிளேட் இருக்கும், செம்பு பிளேட்டு. அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்க வேண்டியது இதுக்கு பின்னாடி இருக்கும், நம்ம கை வைக்கிற பாருங்கள் பின்னால். அதில் நீங்கள் தெர்மல் பேஸ்ட்டு போட்டு ரீஅப்ளை பண்ணுங்கள். தெர்மல் பேஸ்ட்டு ஃபுல் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த இஷ்யூ உங்களுக்கு ஆன் ஆகாது. ஏன்னா ப்ராசஸர் ஓவர் ஹீட் ஆனால் பிசி ஆன் ஆகாது. ஸோ இப்போ நான் கை வைக்கிற இடத்துல ஹீட் ஓவராக இருந்துச்சு, இப்போ நான் ஹீட்டு செக் பண்ணுறேன், ஹீட் ஆகலை, என்னோடய பிசி ஆன் ஆயிடுச்சு. ஸோ கஸ்டமர் பிசி ஆன் ஆயிடுச்சு. ஸோ இஷ்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், சால்வ் பண்ணிட்டோம். இதை நான் பிரித்த வீடியோ எடுக்க முடியலை, சரி. உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக பிரித்து எடுத்துப்பேன், ஏன்னா நம்மகிட்ட ஸ்டாண்டு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் அப்டேட் பண்ணிடலாம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.